இன்னைக்கு நம்ம பனங்கிழங்கு பருப்பு உசிலி பண்ண போறோம். அதுக்கு இந்த கப்பால அரை கப்ப அளவுக்கு கடலை பருப்பு, அரை கப்ப அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த பருப்போட கலர் மாறாத இருக்கிறதுக்காக 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா வந்து மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்துடலாம். 2 இணுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், 1 சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், 1 சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து வச்சிருக்கேன், கலருக்கு 2 காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்து வச்சிருக்கேன், காரத்துக்கு 2 மிளகாவத்தல் எடுத்து வச்சிருக்கேன், சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன், 2 சின்ன பீஸ் அளவுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே இப்போ இந்த பருப்போட சேர்த்து நம்ம கொரகொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். நம்ம பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி இதுல இருக்க எல்லா பொருட்களையும் இந்த ஜார்ல சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் 1 ஓட்டு எடுத்துக்கலாம். இப்ப இது கூடவே நம்ம பருப்பையும் சேர்த்துடலாம். எல்லா பருப்பையும் இந்த ஜார்ல சேர்த்தாச்சு, நம்ம கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 1 கொரகொரப்பு இருந்தா போதும். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு, இத எடுத்துடலாம். நம்ம இப்பயே நல்லா வாசனையா கமகமன்னு இருக்கு. இப்ப இதுல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு. உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்கு. ஸ்டீம்ல வச்சு எடுத்துடலாம். தண்ணி கொதிக்கட்டும், அப்புறம் பாக்கலாம். இந்த இட்லி தட்டுல எண்ணெய் தடவிக்கலாம். உருண்டை புடிச்சு வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த பருப்பு உருண்டை பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இத ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 10 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பாக்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்ப இது ஸ்டீம்ல இருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறட்டும், அதுக்கப்புறம் பாக்கலாம். 1 பனங்கிழங்க 15 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்க. இத வந்து நாரெல்லாம் எடுத்துட்டு ரொம்பவும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப நம்ம அடுத்து பாக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்த பிறகு இத தாளிக்கிறோம் இல்லைங்களா, அப்ப இதுல வந்து எண்ணெயும் கம்மியா தான் செலவாகும். அதுக்காக தான் இத வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இது இப்பயே சாப்பிடணும் போல நல்லா வாசனையா நல்லா இருக்கு. இதுல நம்ம எல்லா பொருளும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுவே ரொம்ப வாசனையா நல்லா இருக்கு. இப்ப நம்ம உதுத்து எடுத்துட்டோம், அடுத்து பாப்போம். பருப்பு உசிலிய நம்ம தாளிச்சு விட்டுடலாம்.
ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயில சேர்த்துடலாம். வாசனைக்கு ஒரு வரமிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு இணுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம உதித்து வச்ச பருப்பையும் பனங்கிழங்கையும் சேர்த்துடலாம். கையில துணியோ ஒரு இடிக்கியோ பிடிச்சுக்கலாம். கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சுவையான பனங்கிழங்கு பருப்பு சிலி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய ஆரோக்கியமான சுவையான பனங்கிழங்கு பருப்பு சிலி ரெடி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதம், வத்த குழம்பு சாதம், இந்த மாதிரி வெரைட்டி சாதத்துக்கெல்லாமே இது நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.